Hi guys, welcome to Traditional Taste. In the video la nama romba simple and tasty ana sundakka kolam eppadi seiradhunu paakalam. Sundakkava indha maadhiri cut panni alasi vechukonga. Eppadi seiradhunu paakalam. Kadaiyila 3 to 4 tablespoon enna oothikonga. Enna nalla soodaichu kadugu pottukalam. நம்ம போட்டிருக்க கடுகு எல்லாம் நல்லா பொரியட்டும் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இதல போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க வணங்கிச்சு ini கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இதல சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகும் வரைக்கும் வணங்கணும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க 1 teaspoon மிளகாய் தூள் போட்டுக்கலாம் காரம் ಜಾஸ்தியா வேணும்ங்கறவங்க இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆக வரைக்கும் வணங்கட்டும் வணங்கிச்சு இனி நம்ம எடுத்து வச்சிருக்க சுண்டக்காவை இதல போட்டுக்கலாம் சுண்டக்காவும் நல்லா இப்படி எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும் தண்ணி சேத்தாம இந்த மாதிரி 2 minutes நல்லா வணக்குங்க சுண்டக்கல்லா இப்படி நல்லா உப்புனா வெடிச்சு கொஞ்சம் வத்தின மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வணக்கிக்கோங்க இனி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் பண்ணி இந்த அளவு தண்ணி வெச்சா போதும் நாம க்ளோஸ் பண்ணி 5 minutes நல்லா வேக வச்சிரலாம் ஆயிடுச்சு தண்ணி நல்லா வத்திருச்சு நம்ம போட்டிருக்க தக்காளி சுண்டக்காய் எல்லாம் நல்லா வெந்திருச்சு நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு இனி இதல நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் இதல ஊத்திக்கலாம் தேங்காய் பால் ஊத்தவேனா தேங்காவை அப்படியே அரைச்சு ஊத்திடுங்க இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இன்னொரு 2 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வைக்கலாம் அப்பதான் நம்ம போட்டிருக்க தேங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லா கலங்கும் குழம்பு கொஞ்சம் சுண்டி இருக்கு போதும் நம்ம இந்த ஸ்டேஜ்லயே இறக்கிரலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபி கண்டிப்பா இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.